வர வர இப்படிலாம் வந்து நிகழ்ச்சி நடத்துணுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு இது பிக்பாஸ் ஆரம்பிச்சுது இப்போ பிக்பாஸ் அதுக்கப்புறம் வந்து சொப்பன சுந்தரி இந்த மாதிரி தான் ஆபாசமாகவே ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிக் பாஸ்க்கு முதல்ல அதிகமான எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் அதுக்காக அடுத்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஆபாசம் குதைச்சாங்க ஆனா இந்த சொப்பன சுந்தரிக்கு இன்னும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா என்ற கேள்விதான் எழுகிறது ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து கவர்ச்சியை வந்து அதிகப்படுத்திட்டாங்க கவர்ச்சியை தவிர வேறு எதுவுமே தான் சொல்லணும் இப்போ வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜோடியை வந்து அலாட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரை நிர்வாணமாக சாரி நிர்வாண கோலத்தில் வந்து அவங்களோட வந்து ஒரு ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு போர்டுக்கு அந்த பக்கம் கை நின்று நுழையிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸு ஸோ அதுக்கு அந்த பக்கம் வந்து அவங்களுடைய கப்புல்ஸை அவங்களுடைய ஜோடியை வந்து நிறுத்திட்டாங்க ஸோ இவங்க வந்து அவங்க தடவி பார்த்தே வந்து இதுதான் இது அவங்களோட ஜோடியை அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா இப்படி வந்து ஒரு டாஸ்க்காக இது யாராலங்க முடியும் அதுவும் இன்னொருத்தனுடைய கப்புல்ஸை ஒரு பொண்ணு போய் கையை விட்டு அவங்க உடம்புல அங்கங்கே தடவி பார்த்து கண்டுபிடிக்கணுமா ஸோ இப்படிலாம் வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க ஸோ இதுக்கு வந்து ப்ரோமோ வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குரிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியோட பேர் சொப்பன சுந்தரி மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்